பொதுகை செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன். தலைப்புச் செய்திகள். சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்த மகளிருக்கு நாரிசக்தி புரஸ்கார் விருதுகள் வழங்கினார் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். ஊட்டச்சத்து குறைபாட்டினை போக்கவும் தண்ணீர் சேமிப்பை ஊக்கப்படுத்தவும் நாரிசக்தி புரஸ்கார் பெற்ற பெண்கள் முன்வர வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடி. தமிழகத்தில் கோவிட் வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாளை ஆலோசனை. கேரளாவில் மேலும் 5 பேருக்கு வைரஸ் தொற்று இருப்பது கண்டுபிடிப்பு. சீனாவில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களை தனிமைப்படுத்தி வைத்திருந்த உணவு விடுதி இடிந்து விழுந்ததில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 10 அதிகரிப்பு. மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட். இந்திய அணியை வீழ்த்தி ஆஸ்திரேலியா மீண்டும் கோப்பையை கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச மகளிர் தினம் இன்று கொண்டாடப்பட்ட நிலையில் பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்த மகளிரை கௌரவிக்கும் வகையில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று நாரிசக்தி புரஸ்கார் என்ற விருதுகளை வழங்கினார். 15 சாதனை மகளிருக்கு இந்த விருதுகள் வழங்கப்பட்டன. ஆண்டுதோறும் பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்த மகளிர் மற்றும் தொண்டு நிறுவனங்களுக்கு நாரிசக்தி புரஸ்கார் விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. தில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நடைபெற்ற விழாவில் 15 சாதனை பெண்களுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இந்த விருதுகளை வழங்கி கௌரவித்தார். தடகள போட்டிகளில் 30 பதக்கங்களை வென்று சாதனை படைத்த 103 வயது தடகள வீராங்கனை மன் கவுருக்கும் விருது வழங்கப்பட்டது. கேரளாவில் 98 வயதில் 4 வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்ற கார்த்தியாயினி அம்மாவுக்கு நாரிசக்தி விருது வழங்கப்பட்டது. போர் விமானங்களை இயக்கும் முதல் பெண் விமானிகள் பாவனா கான், மோனா சிங், அவனி சதுர்வேதி 3 பேருக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன. தெலங்கானாவில் மலைவாழ் பெண்களுக்கு விவசாயம் மற்றும் விவசாய தொழில் கற்றுத்தந்து சிறந்த சேவை ஆற்றிய பதாலா பூதேவி என்ற பெண்மணிக்கு விருது வழங்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீரில் அழிந்து வரும் கலைகளில் ஒன்றான ஆடை அச்சு ஓவிய கலை செழிக்க சிறப்பாக சேவை ஆற்றியதற்காக ஆரிஃபா ஜான் என்ற பெண்மணிக்கு விருது வழங்கப்பட்டது. இதேபோல் காளான் பயிர் அபிவிருத்திக்கு சிறந்த பணியாற்றி வரும் வீணா தேவி என்ற பெண்ணுக்கும் நாரிசக்தி புரஸ்கார் விருது வழங்கப்பட்டது. இதேபோல் சுற்றுச்சூழல் ஆர்வலர் சாமி மர்மோ, பெண் தொழில் முனைவோர் நில்சா வாங்மோ, தானியங்கி கருவிகள் ஆராய்ச்சியாளர் ராஷ்மி ஊர் பர்தேஷே, பெண் கட்டட தொழிலாளி கலாவதி தேவி, மலையேற்ற சாகச வீராங்கனைகள் தாஷி மற்றும் நுங்ஷி மாலிக், வாய்ப்பாட்டு கலைஞர் கௌஷிகி சக்கரவர்த்தி உள்ளிட்ட 15 மகளிருக்கு இந்த விருதுகள் வழங்கப்பட்டன. வயது முதுமையின் காரணமாக 105 வயதான கேரளாவின் பாகீரதி அம்மா இந்த விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விருது வழங்கும் விழாவில் மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன், ஸ்மிருதி இரானி, கஜேந்திர சிங் ஷெகாவத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சர்வதேச மகளிர் தின கொண்டாட்டத்தின் ஒரு அம்சமாக மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் புனேயில் பழைய பொருட்களை சேகரிக்கும் தொழிலில் ஈடுபட்டுள்ள பெண்களுடன் கலந்துரையாடினார். தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் திட கழிவு சேகரிப்பு மற்றும் மேலாண்மை பணியில் ஈடுபட்டுள்ள தன்னார்வ தொண்டு நிறுவனத்தைச் சேர்ந்த பெண்கள் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றனர். இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனம் புனேயில் திட கழிவு மேலாண்மை தொழிலில் ஈடுபட்டுள்ள பெண்களால் தொடங்கப்பட்டுள்ள நிறுவனமாகும். இந்த அரசு சாரா நிறுவனத்தின் மூலம் புனேயில் உள்ள 840,000 வீடுகளிலிருந்து பழைய பொருட்கள் சேகரிக்கப்பட்டு மறுசுழற்சி செய்யப்படுகின்றன. இந்த பணியில் பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் கேட்டறிந்தார்.
இந்த பணியில் ஈடுபட்டுள்ள பெண்களை தூய்மை சேவகிகள் என்று அழைக்கலாம் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். பழைய பொருட்களை சேகரிக்கும் போதும் அவற்றை தரம் வாரியாக பிரிக்கும் போதும் சுகாதார பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க தேவையான உபகரணங்கள் வழங்கப்படும் என்று அமைச்சர் ஜவடேகர் அப்போது உறுதியளித்தார். நாட்டில் பெரும்பாலான இடங்களில் பிரதம மந்திரி பாரதிய ஜன் ஔஷதி திட்டத்தின் கீழ் மருந்து நிலையங்களை இந்த ஆண்டு இறுதிக்குள் நிறுவ மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். கத்துவாவில் நடைபெற்ற ஜன் ஔஷதி திவஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், நாட்டில் மலிவான விலையில் தரமான மருந்துகள் விற்பனை செய்யப்படுவதை பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக பிரதம மந்திரி பாரதிய ஜன் ஔஷதி திட்டம் செயல்படுத்தப்படுவதாக தெரிவித்தார். யூனியன் பிரதேசமாக அறிவிக்கப்பட்ட பின் ஜம்மு காஷ்மீரில் வளர்ச்சி அதிகரித்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். தேசிய ஊட்டச்சத்து இயக்கத்தின் 2nd ஆண்டு தொடக்க தினம் இன்று முதல் கொண்டாடப்படுகிறது. நாட்டில் உள்ள 3 முதல் 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து வழங்குதல், கருவுற்ற மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு துணை ஊட்டச்சத்து வழங்குதல் போன்றவை தேசிய ஊட்டச்சத்து இயக்க திட்டத்தின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2018 இந்த திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மாவட்ட அளவிலும் படிப்படியாக இந்த தேசிய ஊட்டச்சத்து இயக்கம் விரிவுபடுத்தப்பட்டு வருகிறது. இந்த இயக்கம் தொடங்கப்பட்டு 2 ஆண்டுகள் நிறைவடைந்ததை இன்று முதல் 2 வார காலத்திற்கு கொண்டாடப்படுகிறது. தேசிய ஊட்டச்சத்து இயக்க கொண்டாட்டத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பொதிகை தொலைக்காட்சியில் நாளை மார்ச் 9ஆம் தேதி முதல் செய்திகள் ஒளிபரப்பில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. கூடுதலாக செய்தி அறிக்கைகள் ஒளிபரப்பப்பட உள்ளன. இதன்படி காலை 7 மணிக்கு 2 நிமிட தலைப்புச் செய்திகளும் காலை 8 மணிக்கு 30 நிமிட முழு செய்தி அறிக்கையும் ஒளிபரப்பாக உள்ளன. காலை 10 மணிக்கு 5 நிமிட தலைப்புச் செய்திகளும் நண்பகல் 12 மணிக்கு 5 நிமிட தலைப்புச் செய்திகளும் ஒளிபரப்பு செய்யப்பட உள்ளன. பிற்பகல் 2 மணிக்கு 30 நிமிட முழு செய்தி அறிக்கையும் பின்னர் 4 மற்றும் 5 மணிக்கு 5 நிமிட தலைப்புச் செய்தி அறிக்கைகளும் ஒளிபரப்பாக உள்ளன. மாலை 7 மணிக்கு 30 நிமிட முழு செய்தி அறிக்கையும் 7:30 மணிக்கு தற்போதைய நாட்டு நடப்புகள் குறித்த அரை மணி நேர விவாத தொகுப்பும் ஒளிபரப்பப்பட உள்ளன. இரவு 10 மணிக்கு மீண்டும் அரை மணி நேர முழு செய்தி அறிக்கை ஒளிபரப்பப்பட உள்ளது. குடியரசுத் தலைவரிடம் நாரிசக்தி புரஸ்கார் விருது பெற்ற மகளிரிடம் பிரதமர் தமது இல்லத்தில் இன்று கலந்துரையாடினார். பல்வேறு துறைகளில் சிறப்பாக சேவை புரிந்த மகளிரை பாராட்டி இன்று நாரிசக்தி புரஸ்கார் விருது வழங்கப்பட்டன. அப்போது தங்கள் வாழ்நாளில் ஏற்பட்ட சாதனை அனுபவங்களை விருது பெற்ற பெண்மணிகள் பிரதமருடன் பகிர்ந்து கொண்டனர். பின்னர் இந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, தூய்மை இந்தியா திட்டத்தை செயல்படுத்துவதில் நம் சகோதரிகளும் தாய்மார்களும் பெரும் பங்காற்றியதாக தெரிவித்தார். தண்ணீரின் முக்கியத்துவத்தை பெண்கள் மட்டுமே முழுவதுமாக உணர்ந்து கொள்ள முடியும் என்று தெரிவித்த பிரதமர், மத்திய அரசால் செயல்படுத்தி வரும் ஜல் ஜீவன் இயக்கத்தில் பெண்கள் பங்காற்ற தாம் அழைப்பு விடுப்பதாக தெரிவித்தார். ஊட்டச்சத்து குறைபாட்டினை போக்கவும் आप करते गए और उसका परिणाम यह है कि आज आपके जीवन की ये यश गाथा है ஊட்டச்சத்து குறைபாட்டினை போக்கவும் பெண்களின் பங்களிப்பு தேவைப்படுவதாக பிரதமர் கூறினார். நாரிசக்தி புரஸ்கார் விருது பெற்ற பெண்கள் தனிப்பட்ட முறையில் மட்டும் சாதனை புரிந்ததாக தாம் கருதவில்லை என்று கூறிய பிரதமர், சமுதாய முன்னேற்றத்தின் பங்களிப்பிற்காக அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருப்பதாக தாம் கருதுவதாக கூறினார். நாட்டு மக்களுக்கு அவர்கள் அனைவரும் முன்னோடியாக திகழ்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். முன்னதாக பிரதமர் நரேந்திர மோடி தமது சமூக வலைதள பக்க கணக்குகளை நிர்வகிக்கும் பொறுப்பை 7 சாதனை மகளிரிடம் வழங்கினார்.
இது தொடர்பாக செய்தி வெளியிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, இந்த 7 சாதனை மகளிர்களும் தங்களது வாழ்நாள் சாதனை அனுபவங்களை தமது வலைதள பக்கங்கள் மூலம் பொதுமக்களிடம் பகிர்ந்து கொள்வார்கள் என்று கூறியுள்ளார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சாதனை புரியும் மகளிர் ஏராளமானோர் இருப்பதாகவும், அவர்களது சாதனைகளையும் ஆற்றலையும் தாம் வணங்குவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் சமூக வலைதள பக்க கணக்குகளை நிர்வகிக்கும் பொறுப்பை ஏற்றுள்ள சாதனை மகளிரில் மாற்றுத்திறனாளி மாளவிகா ஐயர் குறிப்பிடத்தக்கவராவார். இவர் தனது 13 வயதில் வெடிகுண்டு சம்பவம் ஒன்றில் சிக்கி தனது 2 கைகளை இழந்தவராவார். அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய இவர் மனம் தளராமல் தனது படிப்பை தொடர்ந்து ஆராய்ச்சி படிப்பில் டாக்டர் பட்டம் பெற்றார். இவரது மன உறுதியையும் தன்னம்பிக்கையையும் போற்றும் வகையில் பிரதமரின் சமூக வலைதள பக்கத்தை நிர்வகிக்கும் பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. Luckily, I survived that night and I was able to understand the big picture as to what lies in front of me. இதேபோல் மகாராஷ்டிராவைச் சேர்ந்த விஜயபவார் என்ற பெண்ணும் பாரம்பரிய கைவினை கலைகளுடன் ஆடைகள் தயாரிக்கும் பயிற்சியை கிராமத்து பெண்களுக்கு அளித்து வருகிறார். இதன் மூலம் பெண்களின் வாழ்க்கை தரம் உயர்வதோடு அவர்களுக்கு போதிய வருமானமும் கிடைக்கிறது. மும்பையில் இன்று காலை கைது செய்யப்பட்ட எஸ் வங்கியின் நிறுவனர் ராணா கபூரை மார்ச் 11 வரை அமலாக்கத்துறையின் காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடன் சுமையால் தத்தளித்து வரும் எஸ் வங்கியின் நிர்வாக பொறுப்பை தற்போது மத்திய ரிசர்வ் வங்கி ஏற்றுள்ளது. எஸ் வங்கியை சீரமைக்கவும் முதலீட்டாளர்களின் பணத்தை பாதுகாக்கவும் அந்த வங்கியின் 49% பங்குகளை பாரத ஸ்டேட் வங்கி வாங்க உள்ளது. இதற்கான சட்டப்பூர்வ நடைமுறைகள் தொடங்கப்பட்டுள்ளன. இதனிடையே நிதி முறைகேடு நடந்துள்ளதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டின் அடிப்படையில் எஸ் வங்கியின் நிறுவனர் ராணா கபூரிடம் கடந்த 2 நாட்களாக தீவிர விசாரணை நடத்தி வந்த மத்திய அமலாக்கத்துறை இன்று அதிகாலை கைது செய்தது. அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு அவர் ஒத்துழைக்கவில்லை என்றும், நிதி முறைகேடு தடுப்பு சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட ராணா கபூர் மும்பையில் விடுமுறை கால சிறப்பு நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டார். அவரை மார்ச் 11 வரை அமலாக்கத்துறையின் காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதற்கிடையே எஸ் வங்கி விவகாரத்தில் மத்திய புலனாய்வுத்துறையினர் விசாரணையை தொடங்கியுள்ளனர். இது சம்பந்தமாக கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் விசாரணை மேற்கொள்ளப்படுவதாக மத்திய புலனாய்வுத்துறை கூறியுள்ளனர். எஸ் வங்கி விவகாரத்தில் மத்திய அரசு உரிய நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மத்திய சட்டத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் கூறியுள்ளார். பாட்னாவில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய நிதியமைச்சராக ப. சிதம்பரம் இருந்தபோது எடுத்த நடவடிக்கைகளின் காரணமாகவே தற்போது எஸ் வங்கி இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளதையும் சுட்டிக்காட்டினார். பாதுகாப்புத்துறை, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் அறிவியல் துறைகளில் பெண்களின் பங்களிப்பு அதிகரித்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தூய்மை இந்தியா திட்டத்திலும் பெண்களின் பங்களிப்பு காரணமாக நாடு முழுவதும் கடந்த 5.5 ஆண்டுகளில் 11 கோடி கழிப்பறைகள் கட்டப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தமிழகத்தில் COVID-19 வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாளை ஆலோசனை நடத்துகிறார். இந்தியாவில் இதுவரை 39 பேருக்கு COVID-19 வைரஸ் தொற்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கடந்த 28 ஓமன் நாட்டிலிருந்து நாடு திரும்பிய 45 கட்டிட பொறியாளருக்கு வைரஸ் தொற்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு தற்போது அவர் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தனிப்பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கு அவருக்கு தீவிர மருத்துவ கண்காணிப்பு மற்றும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இவர் காஞ்சிபுரம் திரும்பிய பிறகு சந்தித்த நபர்கள் குறித்த விவரங்கள் சேகரிக்கப்பட்டு 22 பேருக்கு பரிசோதனைகள் நடத்தப்பட்டுள்ளதாக காஞ்சிபுரம் மாவட்ட சுகாதார நலப்பணிகள் துறை துணை இயக்குநர் பழனி தெரிவித்துள்ளார். நோய்க்கான இன்குபேஷன் பீரியட் வந்து 14 நாட்கள். ஆனால் 2 இன்குபேஷன் பீரியட், அதாவது 28 நாட்கள் கண்காணிக்கப்பட வேண்டும். ஆகையால் நாங்கள் இன்று காலை 5 மருத்துவ குழுக்கள் பிரித்து இந்த இவர் வந்து 22 கான்டாக்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அந்த 22 கான்டாக்ட்ஸையும் இன்னிலிருந்து 28 நாட்கள் அவங்கள
கண்காணிப்போம். அதில் எதனா பிரச்சனைகள் இருக்குமானால் ரேபிட் ரெஸ்பான்ஸ் டீம் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் ஒரு முடிவெடுத்து ஸ்டேட்டில் என்ன சொல்கிறாங்களோ அது அதனுடைய படி நடத்துவோம். அமெரிக்காவிலிருந்து சென்னை திரும்பிய 15 வயதுடைய சிறுவன் ஒருவனுக்கும் கோவிட் 19 வைரஸ் தொற்று அறிகுறி காணப்படுவதாகவும் வைரஸ் பரவாமல் இருக்க போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் தெரிவித்துள்ளார். அதர் தென் தட் 59 சாம்பிள் இதுவரைக்கும் எடுத்தது, 59 நெகட்டிவ், ஒரே ஒரு கேஸ் பாசிட்டிவ். என்ன அட்வைஸ்னா மறுபடியும் அதே சேம் 3 அட்வைஸ் தான். ஒன்று வந்து ஹேண்ட் ஹைஜீன் before eating, after going to public places. ரெண்டாவது cough etiquette. இருமும் போது அந்த ஏர் ட்ராப்லெட் மூலியமாக தான் இந்த இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகுது. அதனால cough etiquette கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணும். அன்னெசரி ட்ராவல் கொஞ்சம் அவாய்ட் பண்ணும். இந்த டிசீஸ் வந்து வர்றதே ஒன்லி வித் ட்ராவல் ஹிஸ்ட்ரி. ட்ராவல் ஹிஸ்ட்ரி அண்ட் ட்ராவல் ஹிஸ்ட்ரியோட கான்டாக்ட்ஸ் அவங்க மூலியமாக தான் இந்த டிசீஸ் இப்போ ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கிறது. அண்ட் மூணாவது என்னென்ன ஏதாவது அண்டர்லைங் இன்ஃபெக்ஷன்ஸ் இல்லை ஓல்ட் பீப்புள் அவங்களாம் அந்த அண்டர்லைங் இன்ஃபெக்ஷன்ஸை கண்டிப்பாக ட்ரீட் பண்ணும். டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் அந்த மாதிரி ஏதாவது டிசீசஸ் இருந்தால் அதெல்லாம் கண்டிப்பாக கண்ட்ரோலில் வைக்கணும். இந்நிலையில் கேரளாவில் மேலும் 5 பேருக்கு கோவிட் 19 வைரஸ் தொற்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதில் 3 பேர் அண்மையில் இத்தாலியிலிருந்து நாடு திரும்பியவர்கள் என்றும் மற்ற 2 பேர் அவர்களது உறவினர்கள் என்றும் கேரள மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் கே ஷைலஜா தெரிவித்துள்ளார். கோவிட் 19 வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகளின் தொடர்ச்சியாக தில்லி எய்ம்ஸ் மற்றும் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைகளில் தனி வார்டுகளை ஏற்படுத்தும்படி மத்திய சுகாதாரத்துறை கேட்டுக்கொண்டுள்ளது. உலகம் முழுவதும் இதுவரை கோவிட் 19 வைரஸ் தாக்குதலினால் சுமார் 3,500 பேர் உயிரிழந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இன்று மட்டும் 933 பேர் கோவிட் வைரஸ் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர் என்றும் 39 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அதிர்ச்சி தரும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சீனாவிற்கு அடுத்தபடியாக தென்கொரியா, இத்தாலி, ஈரான், பிரான்ஸ் ஆகிய நாடுகள் கோவிட் 19 வைரஸ் தாக்குதலுக்கு பெரிதும் பாதிப்படைந்துள்ளன. கோவிட் 19 வைரஸ் தாக்குதலினால் அர்ஜென்டினாவில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மேலும் பல்கேரியா, பராகுவே ஆகிய நாடுகளிலும் கோவிட் 19 வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ஈரான் நாட்டில் கோவிட் 19 வைரஸால் இன்று மட்டும் 49 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனையடுத்து அந்நாட்டில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 194 அதிகரித்துள்ளது. சீனாவுக்கு அடுத்தபடியாக அதிகம் பாதிப்பு அடைந்த நாடுகளில் ஒன்றாக ஈரான் மாறியுள்ளது. இத்தாலியில் இந்த வைரஸ் தாக்குதலை கட்டுக்குள் கொண்டுவரும் நடவடிக்கையாக இதுவரை 160,000 பொதுமக்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாடு முழுவதும் பள்ளிகள், கல்லூரிகள், அருங்காட்சியகங்கள், இரவு விடுதிகள் மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவைச் சேர்ந்த சொகுசு கப்பலில் பயணித்து வரும் 400 கொரோனா வைரஸால் பாதிப்படைந்துள்ளனர். சிகிச்சை வழங்க அந்த பயணிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்ததன் அடிப்படையில் கப்பல் துறைமுகத்திற்கு வந்து சேர அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தொடர்வது விரைவு செய்திகள். புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனா வைரஸ் பரவாமல் தடுக்க அரசு அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொண்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் வி நாராயணசாமி தெரிவித்துள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் பொருளாதாரத்தை சீர் செய்திடவும் வேலைவாய்ப்பினை உருவாக்கிடவும் மத்திய அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் மக்களின் வாழ்வாதாரத்தை மத்திய அரசு மேம்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். வருங்கால தலைமுறையினர் தொடர்ந்து வேளாண் தொழிலில் ஈடுபடுவதற்கு தமிழக அரசு கொண்டு வந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல சட்டம் நிச்சயம் உதவும் என மாநில உணவுத்துறை அமைச்சர் ஆர் காமராஜ் கூறியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தேரடி திடலில் நடைபெற்று வரும் தமிழக காவிரி விவசாயிகள் சங்கத்தின் 2வது மாநில மாநாட்டில் இன்று அவர் கலந்து கொண்டார். வேளாண் துறையில் சாதனை படைத்தவர்களுக்கு அவர் நினைவு பரிசினை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக துணைவேந்தர் குமார் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். தமிழகத்தில் நடப்பாண்டு 10 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் சிறு தானியங்கள் சாகுபடி செய்யப்பட்டு 40 லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானியங்கள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் கூறியுள்ளார்.
தர்மபுரியில் வேளாண் துறை மற்றும் மாவட்ட சிறுதானிய உழவர் உற்பத்தி நிறுவனம் இணைந்து நடத்திய சிறுதானிய கருத்தரங்கு மற்றும் விதை திருவிழாவை இன்று அமைச்சர் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், தர்மபுரி மாவட்டத்தில் சிறுதானிய உற்பத்தியை பெருக்கும் நோக்கத்தில் சுமார் 44 லட்சம் ரூபாய் மதிப்பில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். சென்னை ராயப்பேட்டையில் தமிழ்நாடு ராஜஸ்தானி சங்கத்தின் சார்பில் விருது வழங்கும் விழா இன்று நடைபெற்றது. ராஜஸ்தான் யுவரத்னா 2020 என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த விருது வழங்கும் நிகழ்ச்சிக்கு மாநில மீன்வளத்துறை அமைச்சர் டி ஜெயக்குமார் தலைமையேற்றார். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக துணைவேந்தர் சந்தீப் சஞ்செட்டி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். தொழில்துறையில் சிறப்பாக செயல்பட்டவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. சென்னையில் தமிழ்நாடு மகிழா காங்கிரஸ் சார்பில் உலக மகளிர் தின விழா இன்று கொண்டாடப்பட்டது. மகிழா காங்கிரஸின் ASP ஜான்சிராணி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். பல்வேறு பிரிவுகளில் சிறப்பாக செயல்பட்ட பெண்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கி பாராட்டினார். கதர் மற்றும் கிராம தொழில்கள் ஆணைய மதுரை மண்டலத்தில் பிரதமரின் வேலைவாய்ப்பை உருவாக்கும் திட்டத்தின் கீழ் 80,000 பேருக்கு வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டு வருவதாக அந்த ஆணையத்தின் மண்டல இயக்குனர் எம் சின்னத்தம்பி கூறியுள்ளார். தூத்துக்குடியில் 35 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள காதி கிராமோத்யோக் பவன் சிறப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், தேன் தயாரிப்பை ஊக்குவிக்கும் வகையில் 3,400 பேருக்கு தேனீ வளர்ப்பு பெட்டிகள் வழங்கியுள்ளதாக கூறினார். வரும் ஆண்டு 120 கோடி ரூபாய் மதிப்பில் காதி பொருட்கள் விற்பனை செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் மாசி திருவிழாவையொட்டி தேரோட்டம் இன்று நடைபெற்றது. மாநில செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு தேரை வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்கள் தேரோட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் மாசி மகத்தையொட்டி மகாமகம் குளத்தில் 12 சிவாலயங்களில் சுவாமிகளுக்கு தீர்த்தவாரி இன்று நடைபெற்றது. ஆதி கும்பேஸ்வரர், ஏகாம்பரேஸ்வரர், காசி விஸ்வநாதர், நாகேஸ்வரர், அபிமுகேஸ்வரர், கௌதமேஸ்வரர், பானபுரீஸ்வரர், அமிர்த கலசநாதர், கம்பட்ட விஸ்வநாதர், கோடீஸ்வரர், காளஹஸ்தீஸ்வரர், சோமேஸ்வரர் ஆகிய 12 சிவாலயங்களில் உள்ள சுவாமிகளுக்கு நடத்தப்பட்ட இந்த தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் 1,000,000 மக்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் மகாமகம் குளத்தில் பக்தர்கள் புனித நீராடினர். COVID-19 வைரஸ் பாதிப்பு காரணமாக சீனா மற்றும் பிற நாடுகளில் உற்பத்தியாகும் பொருட்களை இந்தியாவிற்கு இறக்குமதி செய்வதில் ஏற்பட்டுள்ள இடையூறுகளை இயற்கை பேரிடராக மத்திய அரசு அறிவிக்க முடிவு செய்துள்ளது. இதுகுறித்து மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பொருட்களை கொள்முதல் செய்வது தொடர்பாக 2017 வெளியிடப்பட்ட கையேட்டில் கூறப்பட்டுள்ள விதிகளின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மனிதர்களால் கட்டுப்படுத்த முடியாத அளவில் இயற்கை பேரிடர் நிகழும்போது பொருட்களை இறக்குமதி செய்வது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்த பொறுப்புகளிலிருந்து பங்குதாரர்களுக்கு விதிவிலக்கு அளிக்கப்படுகிறது. அடுத்து வருவது உலக செய்திகள். சீனாவில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களை தனிமைப்படுத்தி வைத்திருந்த உணவு விடுதி இடிந்து விழுந்ததில் பலி எண்ணிக்கை 10 அதிகரித்துள்ளது. சீனாவின் புஜியான் மாகாணத்தில் உள்ள குவான்சோவ் நகரில் இந்த உணவு விடுதியில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட 17 பேர் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். மொத்தம் 70 மேற்பட்டோர் உள்ளே இருந்ததாக அரசு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இந்த விடுதியின் ஒரு பகுதியை சீரமைக்கும் பணி நடைபெற்று வந்தது. நேற்றிரவு திடீரென புதுப்பிக்கப்பட்டு வரும் பகுதி இடிந்து விழுந்தது. இதில் இடிபாடுகளில் சிக்கிய 48 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். மீதமுள்ளவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் இதுகுறித்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். பிலிப்பைன்ஸில் IS பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடைய 14 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர்.
பிலிப்பைன்ஸ் நாட்டின் தெற்கு மாகாணங்களில் கடந்த சில வாரங்களாக தீவிரவாதிகளை ஒடுக்கும் நடவடிக்கையில் அரசு படையினர் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் மாங்கியுன் டனாவ் மாகாணத்தில் உள்ள அம்பர்டவுன் மற்றும் டேட்டு ஹாஃபர் அம்பர்டவுன் ஆகிய பகுதிகளில் இரு தரப்பினருக்கு இடையே கடும் மோதல் ஏற்பட்டதாக இராணுவ அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த தாக்குதலில் ஐஎஸ் தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடைய 14 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக தெரிவித்த அதிகாரிகள் இதில் 4 அரசு படை வீரர்கள் உயிரிழந்ததாகவும் 10 வீரர்கள் காயமடைந்ததாகவும் தெரிவித்தனர். அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். மெல்போர்னில் நடைபெற்ற மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்திய அணியை 85 ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஆஸ்திரேலிய அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது. சர்வதேச மகளிர் தினமான இன்று பெரும் எதிர்பார்ப்புக்கு இடையே இந்தியா ஆஸ்திரேலியா மகளிர் அணிகளுக்கு இடையேயான இறுதிப் போட்டி நடைபெற்றது. டாஸ் வென்று முதலில் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி 20 ஓவர்களில் 184 ரன் எடுத்தது. அந்த அணியைச் சேர்ந்த மூனி 78 ரன்னும் ஹீலி 75 ரன்னும் எடுத்தனர். Goes big again, and we'll put it in the wall. Might well be a game chili. முதல் முறையாக இறுதிப் போட்டிக்குள் நுழைந்த இந்திய அணி அடுத்து களமிறங்கியது. ஆனால் எதிர்பார்ப்புக்கு மாறாக இந்திய மகளிர் அணியைச் சேர்ந்த வீராங்கனைகள் அடுத்தடுத்து ஆட்டம் இழந்து தடுமாறினார்கள். இதனால் 19.1 ஓவரில் இந்திய மகளிர் அணி 99 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. இதனால் ஆஸ்திரேலிய அணி 85 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று கோப்பையை மீண்டும் கைப்பற்றி 5வது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 3 ஒருநாள் போட்டித் தொடரில் பங்கேற்கும் இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணி 3 ஒருநாள் போட்டித் தொடரில் விளையாடுகிறது. முதல் போட்டி வருகிற 12ஆம் தேதி தர்மசாலாவிலும், 2வது போட்டி வருகிற 15ஆம் தேதி லக்னோவிலும், 3வது ஒருநாள் போட்டி வருகிற 18ஆம் தேதி கொல்கத்தாவிலும் நடைபெறுகின்றன. இந்த தொடரில் பங்கேற்க இருக்கும் இந்திய அணி வீரர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி விராட் கோலி தலைமையிலான இந்திய அணியில் ஷிகர் தவான், பிருத்வி ஷா, KS ராகுல், மணிஷ் பாண்டே, ஸ்ரேயாஸ் ஐயர், ரிஷப் பந்த், ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, புவனேஸ்வர் குமார், யஜுவேந்திர ஷாகல், ஜஸ்பிரித் பும்ரா, நவ்தீப் சைனி, குல்தீப் யாதவ், சுப்மன் கில் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் நாளை நடைபெறவுள்ள ரஞ்சிக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் சௌராஷ்டிரா மற்றும் பெங்கால் அணிகள் மோதுகின்றன. ராஜ்கோட்டில் உள்ள SEA மைதானத்தில் இந்த ஆட்டம் நடைபெறுகிறது. இந்த போட்டியில் அரையிறுதி ஆட்டத்தில் கர்நாடக அணியை தோற்கடித்த பெங்கால் அணியும் மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் குஜராத்தை வீழ்த்திய சௌராஷ்டிரா அணியும் களமிறங்குகின்றன. குஜராத்துக்கு எதிரான அரையிறுதி ஆட்டத்தில் பரபரப்பான கட்டத்தில் வெற்றி பெற்று சௌராஷ்டிரா அணி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்துள்ளது. ஜோர்டான் அம்மானில் நடைபெற்று வரும் குத்துச்சண்டை போட்டியில் இந்திய நட்சத்திர வீராங்கனை மேரிகோம் நியூசிலாந்து வீராங்கனை தஸ்மின் பென்னியை 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் வீழ்த்தி வெற்றி பெற்றார். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்பதற்கான தகுதிச் சுற்று போட்டியாக கருதப்படும் இந்த குத்துச்சண்டை தொடரில் மேரிகோம் இன்று நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்றதை அடுத்து காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். காலிறுதி சுற்றில் அவர் வெற்றி பெறும் பட்சத்தில் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க தகுதி பெறுவார். இதேபோல் 52 கிலோ எடைப்பிரிவில் இன்று நடைபெற்ற போட்டியில் மங்கோலிய வீராங்கனை கார்குவை எதிர்கொண்ட இந்திய வீராங்கனை அமித் பங்கல் 3-2 புள்ளிக்கணக்கில் வெற்றி பெற்றார். காலிறுதி சுற்றில் ஆசிய சாம்பியன்ஷிப் தொடரில் தங்கப்பதக்கம் வென்ற பிலிப்பைன்ஸின் கார்லோ பாலத்தை எதிர்கொள்ள உள்ள அமித் பங்கல் வெற்றி பெறும் பட்சத்தில் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெறுவார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்த மகளிருக்கு நாரிசக்தி புரஸ்கார் விருதுகள் வழங்கினார் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். ஊட்டச்சத்து குறைபாட்டினை போக்கவும் தண்ணீர் சேமிப்பை ஊக்கப்படுத்தவும் நாரிசக்தி புரஸ்கார் பெற்ற பெண்கள் முன்வர வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடி. தமிழகத்தில் கோவிட் 19 வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாளை ஆலோசனை. கேரளாவில் மேலும் 5 பேருக்கு வைரஸ் தொற்று இருப்பது கண்டுபிடிப்பு.
சீனாவில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களை தனிமைப்படுத்தி வைத்திருந்த உணவு விடுதி இடிந்து விழுந்ததில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 10 அதிகரிப்பு. மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட். இந்திய அணியை வீழ்த்தி ஆஸ்திரேலியா மீண்டும் கோப்பையை கைப்பற்றியது. புதிய செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.